ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதம் மாதம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து 1400 நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அது எப்படி என்னங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் வீட்டில் லேடிஸு எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது என்ன, மணி சேவிங் டிப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே வீடியோஸில் போட்டுகிட்டே இருக்கோம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி சேவ் பண்ணுறது, வித் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். அதே மாதிரி நிறைய ஆன்லைன் ஜாப் வருது, அது ரியலாக ஃபேக்காக அது எப்படிங்கிறத அனலைஸ் பற்றியும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரொம்ப லென்த்தாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து 1400 பே பண்ணிங்க அப்படின்னா, மந்த்லி பே பண்ணிங்க அப்படின்னா 35 லேக்ஸ் நீங்கள் சேவ் பண்ண முடியும். இது என்ன ஸ்கீமு என்னங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். ஸோ அப்படி நீங்கள் பயப்படவே தேவையே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு சேஃப்டியான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா கிராம் சுரக்ஷா யோஜனா. இதை பற்றி மேபி வேற யாருக்காவது இன்னுமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து புதுசாகவும் தெரியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போவே நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து எந்த ஒரு இது வந்து ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம், சரிங்களா? ஆயுள் காப்பீட்டு திட்டம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு வந்து மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. இதில் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து 19 வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து 55 வயசில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். மினிமம் ஏஜ் லிமிட் 19லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 55 வயசு வரைக்கும் தான், சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா, உங்களோட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது, போனஸ் எவ்வளோ, எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 19 வயசில் வந்து உதாரணமாக இதில் வந்து 1500 ரூபாய் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 60 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து உங்களோட முதிர்வு தொகையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 58 வயசில் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 33,40,000 ரூபாய் சம்திங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் 55 வயசில் இதை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா 61,60,000 ரூபாய் சம்திங் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து முதிர்வு தொகை 10,000 லிருந்து 10 லட்சம் வரைக்கும் கேரண்டியாக கிடைக்கும். மினிமம் இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம 35 லட்சம் சொல்லியிருக்கோம், மினிமம் ப்ரீமியம் முதிர்வு தொகை வந்து 10,000 லிருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. எல்லா வந்து இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்துலேயும் லோன் கொடுப்பாங்க. இதுலேயும் வந்து லோன் கொடுப்பாங்களான்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து 4 வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கும் போது நீங்கள் வந்து இதில் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு வந்து ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் எவ்வளோ போனஸ் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் கட்டுற 1000 ரூபாய்க்கும் உங்களுக்கு 60 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி இயர் ஒவ்வொரு இயருக்கும் வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்போஸ் எப்பயுமே நம்மளால் மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம கேரண்டியாக நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற இன்கம்மை பொறுத்து தான் இதில் வந்து, சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஜாப் நல்லா போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஜாபை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாமல், இன்கம் இல்லாமல் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்தால் நம்ம வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணிக்கலாம். மினிமம் குறைஞ்சது நீங்கள் 3 வருஷம் கண்டினியூவாக கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதிலிருந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். குறைஞ்சது வந்து 5 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க யாராவது க்ளோஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்களோ அந்த பணம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். குறைஞ்சது நம்ம மாதம் மாதம் ஒரு சின்ன
பே பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து இது இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பல்காக கிடைக்குது. என்ன கேட்டால் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்கீமில் இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் விசாரித்து இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீட்டு திட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெஸ்ட்டான பிளானில் சேர்றேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளானாக இது இருக்கும். அதுக்கப்புறம் சேவிங் இதாகவும் பார்க்கலாம். எந்த ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டத்துலேயும் நாமினியாக போட்டுப்பீங்களே உங்களோட நீங்கள் வந்து ஒரு 19 வயசில் ஜாயின் பண்ணி 55 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நாமினியாக யார் இருக்காங்களோ அது வந்து அவங்களுக்கு போய் இந்த பணம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக போய் சேர்ந்துடும். அப்படி இல்லை உங்கள்கிட்டயே வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் கூட இது பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் தெரிஞ்சுது. உங்களால் மாதம் வந்து மினிமம் 1400 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய இது இருக்குது. நம்ம 1 by 1 ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை. ப்ரைவேட் பேங்க்கில் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நம்மளோட மணியை சேவ் பண்ணும்போது உண்மையிலே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்கும். இது வந்து சேஃபாக இருக்குமா செக்யூராக இருக்குமா நம்ம பணத்துக்கு கேரண்டி இருக்குமா அப்படிங்கிறதும் இருக்கும். இதில் வந்து இவ்வளோ நம்மளுக்கு வந்து என்ன போனஸ் கிடைக்குது எவ்வளோ அமௌண்ட்டு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறதும் வந்து தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறாங்க. மற்ற வந்து ப்ரைவேட் இதுலையெல்லாம் இன்சூரன்ஸ் நினைச்சிருந்தீங்க போய் இந்த திட்டத்தை வந்து இன்னுமே டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மினிமம் உங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. இல்லை என்னால் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னா சேரவே தேவையில்லை. ஏன்னா 3 வருஷம் நீங்க கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்க கட்டின அமௌண்ட்டாவது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டு என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியல எனக்கு இன்கம் வரல நான் போட்ட காசு வேஸ்டா போயிருச்சுன்னு ஃபீல் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இன்னுமே முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் சேனல்லையும் இதை வந்து வீடியோவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.